பாருங்க, இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு நம்ம புட்டு செய்ய போறோம். சக்கரவள்ளி கிழங்கு நான் நல்லா அலம்பி இந்த ஓரெல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இப்ப இதை வேகட்டும். வெந்த பிறகு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சோம் இல்லையா. வேக வச்சுட்டு நான் பாருங்க தோல் எடுத்து வச்சுட்டேன், ஃபுல்லா தோல் எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்ப என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம அப்படியே உதிர்த்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சிருங்க, அப்படியே உதிர்த்து விட்டுருங்க. சும்மா அப்படியே உதிர்த்துடணும். இது வந்து நல்ல ஹெல்த்து பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம ஒரே மாதிரியாக வேக வச்சுக்க அப்படி சும்மா கையில் கொடுத்துருவோம், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சுருங்க, கரெக்ட் பதமாக, ரொம்ப அழிய வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம வேக வச்சாச்சு, வேக இதை உதிர்த்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் பாருங்கள் தேங்காயும் ஏலக்காவும் சும் துருவி வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துப்போம், உங்களுக்கு வேணுன்ற சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே முட்டிட்டேன் கொஞ்சம் கிழங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சுருங்க உதிர்க்கிற மாதிரி. இப்போ அதில் வந்து சர்க்கரையும் நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், தேங்காய் துருவல் போட்டிருக்கோம். இப்போது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.